ஹாய், நான் உங்க ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோல இப்போ சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரியர் கேஸ் பத்தின ரொம்ப முக்கியமான விஷயங்களை பத்தி தான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அரியர் கேஸ் நடக்கிறதுக்கான காஸ்ட்லிஸ்ட் வந்து இப்போ வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த காஸ்ட்லிஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அரியர் கேஸ் வந்து வர மண்டே வந்து நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூலை 12ஆம் தேதி வந்து இப்போ அரியர் கேஸ் வந்து நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த அரியர் கேஸ் பத்தின ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா மறந்துருக்கும் தான் சொல்லுமே. ஆனாலுமே இப்ப இந்த அரியர் கேஸ்னால ஒரு நல்ல விஷயமும் நடக்க போகுது. ஸோ அதை பத்தி தான் வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஸோ நம்ம கேஸ் வந்து எத்தனாவது வரப்போகுது மண்டே, ஸோ எல்லாத்தையும் வீடியோல உங்களுக்கு டீடைலா சொல்றது. சோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அரியர் கேஸ்க்கான கோர்ட் ஹியரிங் வந்து வர மண்டே வந்து நடக்க போகுது 12ஆம் தேதி. ஸோ இந்த கேஸ் எத்தனாவது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் நம்பர் வந்து காஸ்ட் லிஸ்ட்ல 29வது கேஸாக வந்து கொடுத்துருக்காங்க. 29th கேஸாக வந்து இப்போ இந்த கேஸ் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால என்னடா நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த அரியர் கேஸ்க்கான கோர்ட் ஹியரிங் வந்து லாஸ்ட்டாக நடந்துச்சு. 2 மாதம் அதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்க்கு வந்து இந்த அரியர்ன்ற ஒரு இதுவே வந்து பொருந்தாது, அதாவது அரியர் ஆல் பாஸ்ன்றது ஒன்று பொருந்தாது அப்படின்றப்போல ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டாங்க ஜட்ஜு. ஸோ மற்றது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸுக்கு வேணால் இது பொருந்தலாம், ஆனால் சில விஷயங்கள்லாம் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றப்போலாம் சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம உள்ள நோண்டி பார்க்க வேண்டாம். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அரியர் கேஸ் ஆல் பாஸ் வந்து மேக்ஸிமம் இல்லைன்றப்போல சொல்லிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ்லாம் வந்து அரியர் ரிசர்ஸில் வச்சிருந்தாங்க. ஸோ பன்னாண் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அரியர் ரிசர்ஸில் வச்சிருந்தாங்க. இவங்க மட்டும் கிடையாது, நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அரியர் ரிசர்ஸில் வச்சு அதுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பாஸ் இந்த மாதிரி ஓப்பன் புக் மோடில் வச்சு யாருக்கும் மேக்ஸிமம் வந்து பாஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க தான். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இன்னும் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணாமல் இருக்காங்க நிறைய யூனிவர்சிட்டியில். சில யூனிவர்சிட்டியில் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பெரியார் யூனிவர்சிட்டி அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ரீசெண்டாக ப்ரொவைட் பண்ணி தான் இருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து மண்டே நடக்க போகிற கேஸில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆல் பாஸ் பற்றிலாம் பேச போகிறது கிடையாது. அவங்க என்னன்னா, சர்டிஃபிகேட் வந்து இப்போ சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணோம், ஏன்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப வருஷமாகவே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ இவங்களுக்குலாம் சீக்கிரமாக சர்டிஃபிகேட் ப்ராசஸ் பண்ணோம். ஸோ இது போல விஷயத்தை பற்றி கண்டிப்பாக அதில் பேசுவாங்க தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேவரான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம சீக்கிரம் சர்டிஃபிகேட்லாம் கிடச்சிச்சுன்னா எப்போ விட்டு போடா சாமி அப்படின்னு நம்ம கண்டிப்பாக போயிட்டே இருக்கலாம். ஸோ வந்து சீக்கிரமாக பார்த்திங்க அப்படின்னா, மண்டே வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் சீக்கிரம் இஷ்யூ பண்ணோம். ஸோ இது போல விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஜட்ஜஸ் வந்து பேசுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து அதான் சொல்லியிருந்தாங்க. இப்போ யார் யாருக்கெல்லாம் இன்னும் வந்து எக்ஸாம்ஸ்லாம் வைக்கலையோ சீக்கிரமாக எக்ஸாம்ஸ்லாம் வச்சு சீக்கிரமாக வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்து முடிச்சிடணும். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து இப்போ எக்ஸாம்ஸ்ல முடிஞ்சிருக்கோ அவங்க சீக்கிரமாக சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து கன்ஃபார்மாக அது வந்து திருப்பி அதே தான் பேசுவாங்களே அவங்க சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கறத பற்றி. ஸோ சீக்கிரமே எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கிடச்சிடும். ஸோ வந்து இப்பயாச்சும் இந்த கேஸுக்கு வந்து ஒரு முடிவு வந்து வருமா அப்படின்றது நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை திருப்பி தள்ளிட்டு போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ வந்து நம்ம திங்கக்கிழமை வந்து வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக. சரியா, ஸோ கேஸ் வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா 29வது கேஸ் வந்து நடக்க போகுது, திங்கக்கிழமை வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்க அஃபிஷியலான அப்டேட். சரியா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எடுப்பி யூஸ்லாக நினைக்கிறேன். யூஸ்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க, அங்கேயும் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கிளியர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. சி, பை பை.